வணக்கம். அம்மாவின் குறிப்புகளுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். குபேர பூஜை பண்ணினா பணம் மழை பொழுதி கொட்டும்னு சொல்லுவாள். பண கஷ்டமெல்லாம் போயிடும்னு சொல்லுவாள். குபேர பூஜை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. குபேர அஷ்டோத்திரம் சொல்கிறதுங்கிறதும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா வேர்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால பெரியவா என்ன பண்ணியிருக்கான்னா, அதுலேருந்து ஒரு 12 மட்டும், பெஸ்ட்டு 12 மட்டும் சூஸ் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கு உண்டான ஒவ்வொரு மந்திரமாக கொடுத்துருக்காள். குபேரனோட நம்பர் 72. ஒரு நாளைக்கு உங்களோட ராசி எதுவோ அதுக்குண்டான மந்திரத்தை 72 தரம் உடாமல் சொல்லிட்டு 72 நாளைக்கு கண்டினியூஸாக சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னாக்க உங்கள் வாழ்க்கையே மாறும். பணம் மழை மாதிரி கொட்டும். கடனெல்லாம் இல்லாமல் போயிடும். உங்களோட உறவுக்காராலும் ஃப்ரெண்ட்ஸும் உங்களை உதாசீனப்படுத்தினவாள்லாம் உங்ககிட்ட வந்து கடன் கேட்குற அளவுக்கு ஆயிடும். ஏன்னா குபேரன் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கே கடன் கொடுத்தவர். உங்களோட கடனெல்லாம் அடைச்சி உங்களை பெரிய பணக்காரனாக்கிறதுக்கு எம்மாத்திரம். அதனால எந்த ஒரு நெகட்டிவ் அப்ரோச்சும் இல்லாமல் பாசிட்டிவாக இதை செஞ்சு பாருங்கோ, உங்களோட வாழ்க்கையே மாறும். குபேர மந்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குபேரனை பற்றி ஒரு 2 நிமிஷம் தெரிஞ்சுக்கலாம். குபேரன் செல்வத்துக்கு அதிபதிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பிரம்மாவோட கொள்ளு பேரங்கிறது நம்மளுக்கு தெரியுமா? கேட்டதெல்லாம் வாரி வழங்குற யட்சர்களோட தலைவனும் குபேரன் தான். லங்கையை குபேரப்பட்டினம்னு சொல்லுவாள். ஏன்னா ராவணனுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணது குபேரன் தான். ராவணன் வந்து குபேரனோட தம்பி. அவள் அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபோட குழந்தைல் ராவணன். ராவணன் குபேரனோட சண்டை போட்டு துரத்தி விட்டுறார். அதனால குபேரன் சிவபெருமான்கிட்ட போறாரு. சிவபெருமானும் குபேரனும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் சிவசகான்னு அஷ்டோத்தரத்துல ஒரு வேர்டு வரும். தன தானியத்துக்கு நீயே அதிபதியா இருந்துக்கோ, வடக்கு திக்கு உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் குபேரன் கிட்ட சொல்லிடுறார். அதனாலதான் இன்னைக்கும் வாழ வந்தவனுக்கு வடக்குன்னு ஒரு பழமொழியே இருக்கு. திருப்பதி வெங்கடாஜலபதி பத்மாவதி தாயாரை திருமணம் பண்ணிக்கிறதுக்காக குபேரன் கிட்ட கடன் வாங்கியிருக்கார். இன்னி வரைக்கும் அந்த கடன் இன்னும் அடைஞ்ச பாடு இல்லை. அதனால திருப்பதிக்கு போனா பார்க்கலாம், ஒரு உண்டியல் குபேரன் காணிக்கைன்னு இருக்கும். குபேரனுக்கு வியாழக்கிழமைனா ரொம்ப விசேஷம். அதுலேயும் பூச நட்சத்திரத்தோட வர வியாழக்கிழமை ரொம்பவே விசேஷம். அன்னைக்கு யாரும் மிஸ் பண்ணிடாம குபேர பூஜையை பண்ணினேன்னாக்க உங்களோட வாழ்க்கையே கண்டிப்பாக மாறும், செல்வ செழிப்பாக மாறும். இப்போ குபேர மந்திரம் எந்தெந்த ராசிக்கு உண்டான மந்திரம் என்னென்னங்கிறத பார்க்கலாம். அதை ஒரு நாளைக்கு 72 தரம் உடாமல் 72 நாளைக்கு சொல்லிட்டு வாங்கோ. உங்களோட வாழ்க்கை எப்படி மாறுறதுங்கிறத தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்ஸ் மூலமா சொல்லுங்க. மேஷ ராசிக்கான குபேர மந்திரம். ஓம் ஸ்ரீம் யக்ஷராஜாய நமக. ஓம் ஸ்ரீம் யக்ஷராஜாய நமக. ரிஷப ராசிக்கான குபேர மந்திரம். ஓம் ஸ்ரீ குபேர ராஜாய நமக. ஓம் ஸ்ரீ குபேர ராஜாய நமக. மிதுன ராசிக்கான குபேர மந்திரம். ஓம் ஸ்ரீம் வைஷ்ணவனாய நமக. ஓம் ஸ்ரீம் வைஷ்ணவனாய நமக. கடக ராசிக்கான குபேர மந்திரம். ஓம் ஸ்ரீம் தனதான்யாதிபதையே நமக. ஓம் ஸ்ரீம் தனதான்யாதிபதையே நமக. சிம்ம ராசிக்கான குபேர மந்திரம். ஓம் ஸ்ரீம் சித்ரலேக பிரியாய நமக. ஓம் ஸ்ரீம் சித்ரலேக பிரியாய நமக. கன்னி ராசிக்கான குபேர மந்திரம். ஓம் ஸ்ரீம் ராவண கிரஜாய நமக. ஓம் ஸ்ரீம் ராவண கிரஜாய நமக. துலாம் ராசிக்கான குபேர மந்திரம். ஓம் ஸ்ரீம் சிவசகாய நமக. ஓம் ஸ்ரீம் சிவசகாய நமக. விருச்சிக ராசிக்கான குபேர மந்திரம். ஓம் ஸ்ரீம் கிம் புருஷ நாதாய நமக. ஓம் ஸ்ரீம் கிம் புருஷ நாதாய நமக. தனுசு ராசிக்கான குபேர மந்திரம். ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ண நகரி வாசாய நமக. ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ண நகரி வாசாய நமக.
மகர ராசிக்கான குபேர மந்திரம் ஓம் ஸ்ரீம் மணிக்ரீவ பித்ரே நமக. ஓம் ஸ்ரீம் மணிக்ரீவ பித்ரே நமக. கும்ப ராசிக்கான குபேர மந்திரம் ஓம் ஸ்ரீம் விஸ்ரவ புத்ராய நமக. ஓம் ஸ்ரீம் விஸ்ரவ புத்ராய நமக. மீன ராசிக்கான குபேர மந்திரம் ஓம் ஸ்ரீம் விட்டேஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீம் விட்டேஸ்வராய நமக. உங்களோட ராசி எதுவோ அதுக்கான மந்திரத்தை ஒரு நாளைக்கு 72 நாளைக்கு சொல்லிட்டு வாங்கோ. உங்களோட வாழ்க்கையோட மாற்றத்தை நீங்களே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.